ஹை நண்ட் பண்ணாந்த விபின் நம்ம பிஜிஎம்எல் 2.1 அப்டேட்டோட செகண்ட் பிராண்ட் நியூ புது ப்ரீமியம் கிரேட் கொண்டிருக்காங்க. மூணாவது ப்ரீமியம் கிரேட் வரது வரைக்கும் பிஜிஎம்ஐ இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால கடைசி ப்ரீமியம் கிரேட் அப்படின்னு நினச்சி நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியதான். லெட்ஸ் சீ நமக்கு ப்ரீமியம் கிரேட் ஓப்பன் பண்ணி என்ன ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ் யூஷுவல் நம்ம விக்டரங்களை வச்சு தான் இந்த கிரேட் ஓப்பன் பண்ண போகிறோம். லெட்ஸ் சீ நமக்கு என்ன ரிவார்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். டேரக்டாக வந்து நம்ம கிரேட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கிரேட்ல நல்ல ரிவார்ட் நிறையவே இருக்கு. ஸோ இந்த டிபி ஸ்கின் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்கார்ல் ஸ்கின்னும் நல்லாயிருக்கு. பேக் பேக் ஸ்கின் வந்துட்டு நல்லாயிருக்கு. அவுட்ஃபிட் வந்து பார்த்தினா வந்து லெஜெண்டரி அவுட்ஃபிட் வந்து பார்த்தினா அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. மித்திக்கு வந்து பார்த்தினா வந்து ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. பேக் பேக் ஸ்கின், ஹெல்மெட் ஸ்கின் எல்லாமே வந்து பார்த்தினா நல்லா தான் இருக்குது. பட் தேவையில்லாத ஒரு மூணு ரிவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுவும் வந்து கிடைக்காமல் கீழே இருக்கிற இந்த ரிவார்டு ஏதாவது கிடைச்சி அப்படின்னா உண்மையிலே ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தினா வந்து ஒரு சிங்கிள் கிரியேட் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே ஓகே, ஓ மை காட் ப்ரோ, சிங்கிள் கிரியேட்லேயே வந்து பார்த்தினா மாஸ்க் கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து இதுக்கு மேலே கேரண்டர்லாம் வந்து பண்ணாது இந்த ரிவார்டு ரிப்பீட்டடாக கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஒத்தான ப்ரீமியம் கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம 10 டைமாக வந்து ஓப்பன் பண்ணுவோம். லெட்ஸ் கோ ஃபார் 10. ஓகே, சுத்துது. நைஸ், ஹெட் கியர், மறுபடியும் ஹெட் கியர். அவுட்ஃபிட், இந்த அவுட்ஃபிட் இல்லை அப்படின்னா இந்த ஹெட் கியர் பெர்மனெண்டாக. ஓகே, க்ரோஸ்ட் ட்ரைப் ட்ரைப் பேக் பேக் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், பேக் பேக் ஸ்கின் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. நைஸ், கடைசி வந்து பார்த்தீங்கன்னா டிபி டைம் லிமிட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பிஜிஎம்எல் யூசி தான் வந்து போட முடியாது, பட் பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணி அப் டு 1 lakh rupees வரைக்கும் உங்களால் வின் பண்ண முடியும். எப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம காட் ஆஃப் ரேவன் ப்ரோ வந்துட்டு எவ்ரி சண்டே ஃப்ரீ என்ட்ரி டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்காரு. அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ வந்து போயிட்டுருக்கு. சண்டே டோட்டலாக 3 room match நடக்கும். அதில் டின்னர் போடுறவங்களுக்கு 1000 rupees கிடைக்கும். செகண்ட் பிளேஸில் வரவங்களுக்கு 750 rupees வந்து கிடைக்கும். தேர்ட் பிளேஸில் வரவங்களுக்கு 500 rupees வந்து கிடைக்கும். ஃபோர்த் பிளேஸில் வரவங்களுக்கு 250 rupees வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த 1 day டோர்னமெண்ட் எவ்ரி வீக் உங்களால் வந்து பார்க்க முடியும். இது வந்துட்டு ஒரு சைடில் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடில் 1 lakh rupees ஒரு மெகா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த சாட்டர்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டோர்னமெண்ட்ல நீங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்றது மற்ற டீடைல்ஸ் பத்தி தெரியணும் அப்படின்னு வச்சீங்கன்னா அவரோட சேனல் லிங்க் அண்ட் அவரோட டிஸ்கார்ட் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டோர்னமெண்ட் பார்த்தினா என்ன ஒரு அப்டேட்ஸ் இருந்தாலும் அவரோட யூடியூப் சேனலில் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஓகே, ஃபஸ்ட் 10 கிரியேட் வந்து பார்த்தா வந்து பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒரு பேக் பேக் ஸ்கின்னும் கொடுவே பார்த்தா வந்து ஒரு மாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து செகண்ட் 10 கிரியேட் வந்து ஓப்பன் பண்ணுவோம். லெட்ஸ் சீ இந்த 10 கிரியேட்டில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ப்ளீஸ், ஹெட் கியர் மட்டும் வேணாண்டா டே. டைம் லிமிட்டெட் ப்ரோ, பேக் டு பேக் டைம் லிமிட்டெட் ப்ளீஸ். லெஜெண்டரி கேரண்டட் பேண்ட் ஸ்கின், சுகர் ரஷ் பேண்ட் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 21 coupon ஓப்பன் பண்ணி வந்துட்டு டோட்டலாக 3 legendary வந்து நமக்கு பெர்மனெண்ட்டாக வந்து கிடச்சிருக்கு. இந்த டிபி ஸ்கின் கிடச்சா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல் பாஸே போடல, அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஸ்கின்னு. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கடைசி 10 கிரியேட் ஓப்பன் பண்ண போகிறோம். லெட்ஸ் சீ இந்த 10 கிரியேட்டில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணி ஒர்த்து கிடையாது. ஓகே, டைம் லிமிட்டெட் எவ்வளோதான்டா இந்த டைம் லிமிட்டெட். ஓகே, மித்திக், ஓ ஓகே, ஹெல்மெட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. வாஃப் கோன், பேராஷூட் ஸ்கின். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 legendary items பெர்மனெண்டாக வந்து கிடச்சிருக்கு. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இன்னும் தெரியலாம். ஸோ இந்த மித்திக் அவுட்ஃபிட் பெர்மனெண்டாக கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, பரவாயில்லாமல் இருக்கிற ஒரு மித்திக் அவுட்ஃபிட். ஸோ இந்த ஹெல்மெட் ஸ்கின் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் ஸ்கின் வந்து பார்த்தா வந்து ஓகே, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து ஒரு மாஸ்க் கொடுத்தாங்களே, ஒரு லெஜெண்டரி மாஸ்க். மாஸ்க் வந்துட்டு என்னத்தை சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து ஒரு பேக் பேக் ஸ்கின் கொடுத்தாங்க. எஸ், இந்த அவுட்ஃபிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே மேட்ச் ஆகி போகிற ஒரு மேக் மேக் ஸ்கின் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன கொடுத்தாங்க, வேறு மெல்லி பப்பன். எஸ், ஒரு பேண்ட் ஸ்கின், பேண்ட் ஸ்கின்னும் ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த ப்ரீமியம் கிரியேட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன ரிவார்ட் கிடச்சிது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சேன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.